கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனாலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42:12 இப்படி சொல்கிறது, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க, உங்களுக்கு இரக்கம் செய்வேன். இன்னைக்கு ஒரு மனிதர்களுடைய இரக்கம் என்பதை விட ஆண்டவராக நமக்கு ஒரு இரக்கம் பாராட்டுவாரே என்றால் அந்த இரக்கம் ரொம்ப மேன்மையானது. இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ண உங்களுக்கு இரக்கம் செய்வேன். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியர் ஒரு நாள் அவர் தன்னுடைய சாட்சியை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தார். என்னுடைய பெற்றோர்கள் அரசு ஊழியர்கள், என் பெற்றோருக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ்ல போய் ஒரு பெரிய நடிகனா வரணும், ஒரு பெரிய வேலைக்காரனா வரணும், ஒரு பெரிய தொழிலதிபராக வரணும்னு சொல்லி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஒன்றும் முடியல. துட்டெல்லாம் காலியாக போச்சு, சில வருடங்கள் உருண்டோடியது. வீட்டுக்கு எப்படி எந்த மூஞ்சில போறது அப்படின்னு எனக்கு வேதனை. கையில் உள்ள காசும் கிடையாது, ரொம்ப நெருக்கப்பட்டேன். இந்த நிலையில் தான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே என்னை மறுபடியும் என்னுடைய வீட்டிற்கு போவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தருவீரே என்றால். கையில் ஒரு பைசா கிடையாது, சென்னையிலேருந்து நான் பரமக்குடிக்கு போகணும், ஒரு பைசா கிடையாது, போவீர் கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்பை தருவீரே என்றால் நான் உம்முடைய பணியாளனாக என்னை மாற்றிக்கொள்கிறேன், உமக்காகவே வாழ்வேன். இந்த ஜபம் செய்த மாத்திரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்க அல்லவா, உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை திரும்பி வர பண்ணுவேன். யாரோ ஒருத்தர் வந்தார், என் மேலே ரொம்ப அனுதாபப்பட்டார், என்னை பற்றி விசாரித்தார், நான் என் காரியத்தெல்லாம் சொன்னேன், எங்கள் ஊருக்கு வருவதற்கு தேவையான பண உதவி செய்தார். அதற்கு பிற்பாடு அவரை தேடி தேடி பார்க்குறேன், இன்னும் சிக்கலை. என் வீட்டுக்கு வந்தேன், ஆண்டுடைய அழைப்பை பெற்று இப்பொழுது இங்கே நான் ஊழியம் செய்கிறேன். அவனுடைய வார்த்தை ஒரு நாள் போய் கிடையாது, அவர்கிட்ட அர்ப்பணிப்போம், அவரே நம்ம வாழ்க்கையை திரும்பி வந்து எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஓடி போனோமோ அதே இடத்துக்கு மறுபடியும் வரக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களை தொடர்ந்து நீர் தகுதிப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.